ஆரம்பிக்கலாமா சார்? ஆமா, ஆரம்பிமா. என்று எல்லாம் அல்ல தாயவளை வணங்கி ஒழுக்கத்தை ஒன்றாக்கி உயிர்மை எழுத்திட்டு ஏழிசை நடவமைத்து வேதங்கள் நான்கென படைத்து நிலத்தை ஐந்தாக்கி சுவையை ஆறாக்கி இசையை ஏழாக்கி 8 தொகை பாடி நவக்கோல் காட்டி நவரசம் பூட்டி 10 பாட்டு பாடி படுகிற திருமுறைகள் இயற்றி 17 கீழ்கணக்கு கொடுத்த இன்னா 40 இணைவை 40 40 40 பாலமூலம் சமூகத்தை சீர்திருத்தி 64 கலைகள் வளர்த்து 133 அதிகாரத்தின் மூலம் உலகத்தை ஆளலாம் என வள்ளுவத்தை கொடுத்து 1350 குழப்பாக்களை கொடுத்து 4000 திவ்ய பிரபந்தங்களை கொடுத்து 10,000 கவிதைகள் முத்தாக அளித்தந்த சத்தான கம்பெனிக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என பாடு என்ற முத்தான தமிழுக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அண்ணா, உண்மையிலே நடுவர்கள் நல்ல ஒரு அருமையான ஊர், அருமையான மக்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இங்கே வருங்க, நல்லா இருக்கீங்கன்னு கேட்டால் கூட மண்ணில் உட்காந்து மண்ணித்தமிழுக்காக காத்துட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா இங்கே நின்று பேசுகிறதே வரம் நடுவர் அவர்களே. அது இப்போ நீங்கள்லாம் இப்போ வேலைக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா உங்கள் வீட்டில் உங்கள் மனைவிட்ட என்ன சொல்லிட்டு போவீங்க? வேலைக்கு தான் போகிறேன்னு சொல்லிட்டு போவேன். அதாவது என்ன வேலைக்கு போகிறீங்களோ அதை தான் சொல்லுவோம். எவ்வளோ ஒரு நல்ல புத்திசாலியான பதில், வேலைக்கு தான் சொல்லிட்டு போவேன். ஆமாம், அதாவது பட்டிமன்றம் போறோம்னா அம்மா பட்டிமன்றம் போறேன்னு சொல்லுவீங்க. இப்போ நம்ம ஜார்ஜ் நம்ம பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மில்லில் வேலை பார்க்குறாரு, காலையில் அண்ணிட்ட பார்த்தீங்கன்னா மில்லுக்கு போறேன்னு சொல்லிட்டு போவாங்க. ஒரு பேங்க் எம்ப்ளாயின்னா பேங்க்குக்கு போறேன் பாருங்க, ஒரு டீச்சர்னா ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லுவாங்க, தானே சொல்லுவாங்க. ஆனால் உலகத்திலேயே பாருங்க, இந்த உலகத்திலேயே தான் செய்யக்கூடிய தொழிலை ஒரு மீனவன் மட்டும்தாங்க நான் தொழிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போவாங்க அப்படின்னாக்கா அது எங்கள் மீனவ சமுதாயத்தில் மட்டும்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விதையை பணயம் வைத்து உலகத்துக்கு சாப்பாடு போடக்கூடிய விவசாயிகள் தெய்வம்னு சொன்னால், உயிரை பணயம் வைத்து உலகத்துக்கே மீனை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய மீனவர்களும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து தெய்வம் தான். அப்படிப்பட்ட மீனவ மக்களை, மீனவ நண்பர்களை வணங்கி, அது மட்டும் இல்லாமா எந்த ஒரு தொழில் எடுத்துக்கிட்டாலும் அதுல முதலாளின்னு ஒருத்தர் இருப்பார், தொழிலாளின்னு ஒருத்தர் இருப்பார் கண்டிப்பா. ஆனால் இந்த மீனவ தொழில மட்டும் எல்லாருமே முதலாளிகள் தான், யாருமே தொழிலாளிகள் கிடையாது. சூப்பர் சூப்பர். அதாவது இன்னைக்கு தரையில பாத்தீங்கன்னா, தரையிலே இன்னைக்கு நம்மளுடைய சொத்து எது அவங்க சொத்து எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வேலி தகராறு இருக்கும். ஆனா ஒண்ணுமே தெரியாத கடல்ல கூட பாத்தீங்கன்னா அந்த பார்டர்ல நின்று இதுதான் என் பார்டர்ன்னு சொல்லிட்டு அங்க கூட பாத்தீங்கன்னா எல்லை மீறாம நின்று எல்லையை காக்கக்கூடியவங்களும் அவங்கதான். இன்னைக்கு தரையில ஊருக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நடு கடலுக்குள்ள போனாக்கா சக மீனவனுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த இடத்துல முன்னாடி வந்து எந்த ஒரு விரோதத்தையும் பார்க்காம முன்னாடி வந்து நட்போடு நிக்கிறது எங்களுடைய மீன சமுதாயம் தான் சொல்லலாம். கடல்ல போட்டு போகும்போது இங்க ஊருக்குள்ள வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு கிடந்தாலும், ஆனா அந்த போட்டு ஒருத்தருடைய போட்டு வந்து அங்க சண்டைக்காரருடைய போட்டு வந்து இன்ஜின் நின்று போச்சுன்னா அந்த போட்டையும் சேர்த்து இழுத்துட்டு ஒரே மனப்பான்மை இந்த மீனவ மக்கள் தான் இருக்கு. அவன் சண்டைக்காரன் அப்படிலாம் யாருமே பார்க்க மாட்டாங்க. நடுக்கடலை தவிக்கிறான்டா நம்ம ஆள்றா, அவனை கரையேற்றி கொண்டு சேர்க்கண்டா அப்புன்னு அந்த ஒற்றுமையோடு வாழ்றது இந்த மீனவ குல மக்கள் தான். அதுதான் உண்மையிலே பிரிவினை வருந்திடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காற்று, நீளம், நீர், நெருப்பு இதெல்லாம் மனுஷனுக்கு பொதுவானது. ஆனால் இதில் கூட பொதுவில் வந்துடக்கூடாது, பிரிவினை வந்துடக்கூடாது. ஒரு பாட்டில் சொன்னால், காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது, மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது. காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது, மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது. பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனிதர் இதயமே, பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனிதர் இதயமே, பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே, அமைதி நிலவுமே. நீங்க நல்லா இருக்கோனோ நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நீங்க நல்லா இருக்கோனோ வாழ்வு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. அருமை அருமை. அதே போல ஒரு சக மீனவர் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னாலும் அந்த மீனவருடைய மனைவி அந்த கடல் பக்கம் ஒரு கூடை எடுத்துட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மீனவர்ல ஒருத்தர் இறந்துருக்காரு, நம்ம சமுதாயத்துல ஒருத்தர் இறந்துருக்காருன்னு சொல்லிட்டு அந்த மீனவ கூடையில பாத்தீங்கன்னு சொன்னாக்கா எல்லா மீனவர்களும் சேர்ந்து அந்த மீனவர்களை பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்க கையில உள்ள மீன், நண்டு, எறா எதாவது இருக்கோ அதெல்லாம் போட்டு அந்த மீன் கூடையை கூட பாத்தீங்கன்னா நிரப்பி கொடுப்பாங்களாம். அதாவது அவங்க போய் அந்த குடும்பத்துல அந்த ஒரு ஆம்பளை இல்லைங்கிற ஒரு குறைய கூட வந்து பாத்தீங்கன்னு சொன்னாங்க, அங்க குறையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய அனுப்பக்கூடிய ஒரு மக்கள் இந்த சமுதாயத்துல மட்டும்தான் பாத்தீங்கன்னு சொன்னா காதல்னு ஒண்ணு இருக்கவே இருக்காதுங்க. ஆமா, அதாவது அவங்களுக்குள்ள காதலிச்சுப்பாங்க. வெளி சமுதாயத்துல இருந்து எந்த ஒரு பொண்ணையும் பையனையும் காதலிக்க மாட்டாங்க. அவ்வளவு ஒரு கண்ணியமான ஒரு மக்கள் பாத்தீங்கன்னு சொன்னா எங்க மீனவ மக்கள்னு சொல்லலாம். அவ்வளவு காதலிக்க முடியும், தரையில அந்த தரமா காதலிக்க முடியும், தண்ணிகளை யாரமா போய் காதலிக்க முடியும் அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே. எங்க பெண்கள்லாம் பாருங்க, தலைப்பு என்னங்க கொடுத்துருக்கீங்க? பக்தியிலும் பண்பாட்டிலும் சிறந்து விளங்குவது ஆண்களா பெண்களா? ஆண்களா. அதுக்கே நீங்க நக்கீர மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. ஆண்களா பெண்களா தானே? இதுல நான் எந்த பக்கம் பேசணும்? நீ இடது பக்கமா பேசுமா? இடது பக்கம் சொல்லுங்க. நான் எந்த பக்கம் பேசணும்? Mani pentana ma. Apadiya, seri. Apa ada nama biasa Apadiya. Ada itu patingnya, bakti ilum, pan partilum, sirandi bilang bahwa pengal apadinya nana ta, yang kamu ini perin patingnya pengal itu pesa solir kini. Ilena orang angal lah, bende pengal itu pesa solir kelame. Pesa solir kelana, urle lalu orang. Pesa matang ya. Yena ada patingnya orang gundem be, teriya di bulo nera mandu tani kebel, mantra bulo nera pesa nare. Saya nak kekre. Awal paman taniya, polemik putar yamani orang peti pesi. Ille, nallah yang ulang, ellarme gawaniya, yang pondati ada solra, yang pondati ida solra, yang pondati titra, yang pondati samakya terila, ya pawang pondati guru berterala. Pondati ada solra tanya sih, bahasa media orang tu juluah. Yang pondati ada cerah, yang pondati tapi yang pondati le, enam cerah, najuli dah kerana. Yenge. Saya kekre taniya, orang muni peti me kekre. Angkalik support beri, mana pesa mandiri kengya. Ada tu pesa perongla, ada mesra, orang pondati titra ada. Oh monda di golong berdarah tanah, oh monda di adik kira tanah, apalagi pada monda dia itu keluar divers main tera. Ini mah, biar tu kotor tu mah kubir ne. Divers main tera. Ini kau boring kamu ni berapa? Inno rekalia, divers na atur, inno rekalia na mandi bikiru dulu, ada pavi. Atur ada ya, inno rekalia na mandi dulu. Am, adik terinci beja parala. Terinci? Ille. Teri ada pisah saja tiket. Kurungan itu terinci pay, orang kurungan itu nalar. Ille, ini le innu renna na, nama kira, ellar me balak kama bolan daka, enna solumu ayo, amma anda na solumu. Ama. Adi enna tani kebelut, bela kari matta ayo, ayah na katiri ulan derkale enna dudin kekre. Ayah na katar ma ayo na katiri berka berkadal ayah na ulan derik. Ille, bela kari ya tangke purcide periye tapu dila mamiar bandu patu dudam orang kelam tappa teri dudam orang kelam ponnu kurutade periye bishe macce. Ille kalyana mana nimmadi ille kalyana mana sandosh milan teri dudle kagamukal kelam. Apar enna dudin kami மொளச்சது மொளைக்காது ஒரு 30 வயசு ஆன பிறகு உங்க இத்து போன போட்டோவை இத்து போன ஜாதகத்தையும் தூக்கிட்டு உங்க வீட்ல பொண்ணு இருக்கா உங்க வீட்ல 50 பவுன் நகை போடுவியா 5 லட்சம் ரொக்கம் கொடுப்பீங்க எதுக்குங்க பிச்சை எடுத்துட்டு வரீங்க குத்தாலத்துல போய் குத்த வச்சு உட்கார சொல்லுங்க மூணு பேரும் ஐயோ குத்தாலத்துக்கு போக மாட்டேன் ஏன் அங்க குரங்கு இருக்கு அப்ப ராஜபாளையம் போய் சொல்லுங்க ஐயோ சத்தியமா நான் போக மாட்டேன் ஏன் அங்க நாய் இருக்கு இல்ல அது கூட தேவலாங்க மிக்ஸி கொண்டு வா கிரைண்டர் கொண்டு வா கட்லு மெத்த கொண்டு வா வாஷிங் மிஷின் கொண்டு வா தட்டுக்கு தட்டு கட்ட குடும்பம் மாதிரி ரெண்டு தட்டு வரைக்கும் கொண்டு வான்னு கேக்குறீங்களே ஏன் நான் கேக்குறேன் அப்படி எங்க வீட்ல தான் வக்கத்து ஏமா நான் தான் கேக்குறேன் கட்லு மெத்த பீரோல் இதெல்லாம் கொண்டு வரீங்களே அதெல்லாம் எங்க வீட்ல கூட இல்லாம இருந்திருக்கலாம் நீங்க கொண்டு வரீங்க சரியிட்டு இந்த ரெண்டு தட்டு கொண்டு வரீல அந்த அளவுக்கு தட்டு கூட எல்லாமே நாங்க தட்டு கட்டி கிடக்குறோம் எதுக்குங்க நீங்க கேக்குறீங்க நான் கேக்க மாட்டேன் நாங்க தட்டு டம்ளரா கொண்டு வரணும் இல்ல இவ்ளோ சீர்செடுத்து நாங்க கொண்டு வரமே அத வைக்கிறதுக்கு உங்க வீட்ல முன்ன இடம் இருக்கு நீங்க வரும்போதே பிளான் பண்ணி தாமா வரீங்க என்ன எங்க வீட்ல 10 பேர் இருக்காங்க 10 பேருக்குமா 10 தட்டா கொண்டு வந்தீங்க எங்களை பிரிக்கிறதுக்குனே ரெண்டு தட்டு உனக்கு எனக்கு மட்டும் கொண்டு வரது அப்போ ஏன் எங்க அண்ணன் தம்பியை பிரிக்கிறதுக்கான ரெடி பண்ணி நீங்க ரெண்டு தட்டட வரீங்க நாங்க தான் பிரிச்சிட்டோம் அப்ப என் குடும்பம் தட்டுக்கிட்டு தான போவோம் நல்லா கை தட்டுங்கنا சரி அது கூட பரவாயில்லைங்க உங்க கூட நாங்க வந்து வாழ்க்கைய வாழ தான வரோம் குடும்ப நடத்த தான வரோம் அப்ப என்னத்துக்கு இந்த மாமியா கல்வினா பொண்ணுக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமா நடுவரோ ரோட தெரியுமா எதுக்கு கேக்குது அதெல்லாம் அவன் நடன நாட்டிய புரோகிராம் பாம இருக்கு கேட்பாங்க அது இனிமே எதுக்குங்க கேக்குறீங்க இவ்வளவு தேவலாங்க அது அந்த காலத்துலலாம் பாத்தீங்கன்னா எங்க அம்மாலாம் ஆட்டு வரல்ல தான் அரைச்சாங்க அந்த காலத்துல மிக்ஸி கிரைண்டர்லாம் கண்டுபிடிக்கல அதனால கிளவி எல்லாம் ஆட்டு வரல் அரைச்சிட்டு எங்களுக்கு என்ன தலை எழுத்துன்னு கேக்குறேன் இதுல வேற அம்மிக்கல்ல அரைக்க தெரியாதான்னு கேட்டாக்க எங்க மாமியார் வேற கேக்குது அம்மியில அரைக்க சொல்லி கொடுக்கலையா உன் மம்மி என்ன வளர்ப்பு வளர்த்துருக்கா நாங்களும் தான் கேட்கறேன் என்னங்க பிள்ளை பேத்து வளர்த்துருக்கீங்க நீங்களாம் ஒரு ஜாமா வளர்க்க தெரியல ஒரு துணி துவைக்க தெரியல ஒரு வீடு பெருக்க தெரியல வீட்டுக்கு மாப்போட தெரியல என்ன பிள்ளை எடுத்து வளர்த்துருக்காங்கன்னு கேட்கறேன் கல்யாணம் பண்றது அதெல்லாம் நாங்க தானே சொல்லி கொடுக்குறோம் நீங்க சொல்லி குடுக்குறீங்களா ஆமா உங்களை சொல்லி குடுக்க தான் நாங்க கட்டிட்டு வரமா அப்புற அதெல்லாம் செய்யலனா என்னங்க ஆம்பள அதெல்லாம் இத்தனை வருஷமா உங்க அம்மா பெத்து வளர்த்தாங்க அதெல்லாம் சொல்லி குடுக்குறத இல்ல எங்க வீட்ல மட்டும் அதெல்லாம் சொல்லியா கொடுத்தாங்க சமைக்க சொல்லி கொடுத்தாங்களே எங்க வீட்ல உங்களை கட்டிட்டு வந்த கரகத்துக்கு இந்த கரகத்துல நாளா எங்க வீட்ல பாத்தீங்கன்னா டாட் லிட்டில் பிரின்சஸ் அடுப்படி எந்த மூலையில இருக்குன்னு எனக்குலாம் தெரியாது சனி மூலையில தான் வைப்பாங்க எப்பவுமே இந்த சனியை கட்டிட்டு வந்ததுல இருந்து நான் அந்த சனி மூலையில போய் கரகம் சமைச்சு கொட்றேன் அத ஒழுங்கா வாய மூட்டு திங்க வேண்டியதானே அவியல் அவியவே இல்ல கூட்டு கூடவே இல்ல ரசம் வெசம் மாதிரி இருக்கு ஒண்ணே கூட தான் எனக்கு பிடிக்கல கட்டிட்டு வாழ்றனா இல்லையா வெசம் வச்சா கொன்னுட்டேன் அதானே நீங்க வைக்கிற ரசமே வெசம் தானே அப்புறம் தனியா வேற வைக்கணுமா வெசம் ஏங்க ஒரு நாள் காரைக்கால்ல ஆம்புலன்ஸ் அலறிக்கிட்டு வருதுங்க அலறிக்கிட்டு வருது என்னடா அப்படிட்டேன் யோக தரிசனத்துல ரசம் சாப்பிட்டான் அதான் ஆம்புலன்ஸ்ல போயிட்டு இருக்கான் அப்படின்னு இன்னொரு ஆம்புலன்ஸ் அங்கேயே ஏத்தாப்ல ஓய் 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 ஓய்னு அலையிட்டு வருது இது என்னடா இது யோகதேசனோட அம்மா விட்ட ரசம் சாப்பிட்டவன் அப்படின்னு சொல்றான் அப்பெல்லாம் சொல்லாதீங்க ஒரு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி உங்கள மாதிரி இந்த மாதிரி பசங்களுக்குலாம் ஊருக்குள்ள என்னங்க பேரு என்ன சொல்லுவாங்க தெல்லவாரி தனமா சுத்துறான் தண்ட சோரா சுத்துறான் ஊரு செல்லு சொடங்காம ஊரு கடங்காம சுத்துறான் இதானங்க சொல்லுவாங்க அதெல்லாம் மத்த ஊர்லமா இது பொது தெருல அப்படி கிடையாது இதெல்லாம் அதிரடி பாய்ஸ் எல்லாம் அரைக்காப்படி மாதிரி இருக்கு அதிரடி பாய்ஸ் படுத்து கிடந்தவெல்லாம் எந்திரிச்சு உட்காந்து பேன் அது நீ போய் பவுடர் வேற அடிச்சுட்டு வந்து என்னைய பாக்குற அக்கா அழகா இருக்கனாடா இல்லையாடா ஒரு மனசாட்சி தொட்டு சொல்றா. சரி சித்தி அழகா இருக்கானடா, சித்தியா கூட ஏத்துக்க மாட்டியாடா, உங்க அப்பாவுக்கு ஒரு ஆஃபர் தானடா. ஏமா அவனுக்கு பல்லே இல்ல, அவனே உன்னை ஏத்துக்கிட மாட்டறாமா. இருடா நான் அழகா இருக்கேன், கை தட்டுங்க இந்த பக்கம். இப்போ எங்க பெண்கள் தட்டுவாங்க, அக்கா நான் அழகா இருக்கேன்னா பெண்கள்லாம் தட்டலைன்னா உங்க புருஷன்லாம் என் நம்பர் கொடுத்துட்டு போயிருவேன். இப்போ தட்டலாம் எப்படி தட்டுறாங்களா? அது தட்டுறது சரிதான், புருஷன்கிட்ட போன் நம்பர் கொடுத்து சொன்னா தான் தட்டுறாங்க, இல்லைன்னா தட்டிக்க மாட்டாங்க. இவ பண்ணாலும் பண்ணுவா, இவ பண்ணாலும் பண்ணுவா, இவ காரைக்கால்ல இருந்து வந்திருக்கா, பண்ணாலும் பண்ணுவான்னு தான் தட்டி வச்சாங்க. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? இன்னைக்கு ஒரு ஊர்ல ஒரு பையன் இன்னைக்கு விளங்காம திரியறான் அப்படின்னா கூட ஓம் புள்ள தண்ணி அடிக்கிறானா ஒரு கல்யாணத்தை பண்ணி வை திருந்திடுவான்னு தானே சொல்றாங்க. ஓம் புள்ள தண்ட சோறா திரியறானா ஒரு கல்யாணத்தை பண்ணி வை திருந்திடுவான்னு தானே சொல்றாங்க. இன்னைக்கு ஆண்கள் நீங்க சொந்த கால்ல நிக்கிறோம்னா கூட பெண்கள் நாங்க பந்தக்கால் ஊனி வரணுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி பாருங்க பராமரிக்கப்படாத பழைய பங்களா மாதிரியே தெரியும், குளிக்காது, பல்லு விளக்காது, மூஞ்சி கழுவாது, ஒண்ணும் பண்ணாது, முடி வெட்டாது, அப்படியே திருந்துகிட்டே இருக்கும். ஆனா கல்யாணத்துக்கு பிறகு நாங்க வந்த பிறகுதான் பாருங்க எஃப்சிக்கு போயிட்டு வந்த இன்னோவா கார் மாதிரி பல மாறுறீங்களா இல்லையா? கல்யாணத்துக்கு முன்னாடி பாருங்க அவனா அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டான்னு சொல்லுவாங்க. ஆனா கல்யாணத்துக்கு பிறகு உங்களுக்கு என்னங்க பேரு? கணவர், கணவர், கொண்டவர், மணாளன், புருஷர். இத்தனை எங்க இருந்து வருது? இத்தனை இரு எங்க இருந்து வருது? எங்க இருந்து வருது? எங்க இருந்து வருது? நாங்க உங்களுக்கு தாலி கட்டி சாரி. நான் உண்மையிலே சொல்றேங்க, இந்த ஊருக்கு ஊராட்சி மன்ற தலைவரா நான் ஆக முடியாது. ஆமா, தலைவர் ஆக முடியாது. அப்படியே நினைச்சாலும் எல்லாரும் ஆக முடியாது, யாராச்சும் ஒரு ஆள் தான் தலைவர் ஆகலாம் கண்டிப்பா. ஆனா அந்த ஆம்பளைக்குன்னு ஒரே ஒரு தலைவர் பட்டம் எங்கது மாதிரி இந்த ரேஷன் கார்டுல மட்டும் தான் இருந்துச்சு, குடும்ப தலைவர் அப்படின்னு. இது என்னைக்கு இந்த ரேஷன் கார்டு எடுத்துட்டு ஸ்மார்ட் கார்டுன்னு வச்சாங்களோ அன்னையிலேருந்து புருஷன் போட்டாவை பிடிங்க போட்டு குடும்ப தலைவின்னு உங்கள் போட்டாவை வச்சாங்களோ அன்னையிலேருந்து எங்களுக்கு இந்த தலைவர் போஸ்ட்டும் போயிடுச்சு. என்னைக்கு உங்களுடைய பொண்டாட்டி போட்டாவை வச்சாங்களோ அன்னையிலேருந்து ரேஷன் கடையில் புழுங்கரிச்சு கொடுக்க மாட்டான், பச்சரிசி தான் கொடுக்குறான். அப்படி கிடையாதுங்க, இந்த நாட்டுக்கே தெரிஞ்சிருக்கு ஒவ்வொரு குடும்பத்தையுமே பொறுப்பா கொண்டு போறதுக்கு இந்த ஆண்களால முடியாது, பெண்களால மட்டும்தான் முடியும். சரி உங்களை பார்த்தே கேட்கிறேன், ஆண்களுக்கு பெண்களுக்கு திருமண வயசு எத்தனைங்க? பெண்களுக்கு திருமண வயது எத்தனை? 21. முன்னாடி 18. ஆண்களுக்கு திருமண வயது எத்தனை? 21. இப்ப பெண்களுக்கு திருமண வயது எத்தனை? 21. ஆண்களுக்கு திருமண வயது 24. அப்ப என்ன தெரியுது? அரசாங்கத்துக்கே தெரியுது 18 வயசு 21 வயசுக்குள்ள கூட ஒரு பெண்ணுக்கு வீட்டை ஆளக்கூடிய தகுதி வந்துருது. 24 வயசானது இந்த கிரகத்துக்குலாம் அந்த தகுதி வரமாட்டதுங்கிறனாலதான் உங்களுக்கு எல்லாம் 24 வயசுல கொண்டு போய் வச்சிருக்காங்க. அது வச்சாங்கல்ல. ஆமா, ஓட்டு போறதுக்கு ஆண்களுக்கு எத்தனை வயசு வேணும்? 18. பெண்களுக்கு எத்தனை வயசு வேணும்? 18. ஏன் கல்யாணத்துக்கு மட்டும் வயசை கூட வச்சான் ஆணுக்கு, பெண்ணுக்கு குறைச்சி வச்சான்? ஆனா ஓட்டு போறதுக்கு மட்டும் 2 பேருக்கு 18 வயசு போதும்னு ஏன் வச்சான்? ஏன் வச்சாங்க? அதுக்கு ஒரு காரணம் எனக்கு தெரியுமா? என்ன காரணம்? நாட்டை ஆள்வதற்கு ஒரு பிரதமரையோ ஒரு முதலமைச்சரோ தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் 18 வயசு போதும். ஆமா, ஆனா ஒரு வீட்டை ஆள்வதற்கு பெண்ணுக்கு 18 வயசு போதும், ஆனா ஆண்களுக்கு 21 வயசு வேணும். அப்படின்னு ஏன் திரும்ப வச்சான்? நம்ம நாட்டுல மண்ணை ஆள்வதை விட ஒரு பெண்ணை ஆள்வது கடினம், அதனாலதான் 4 வயசு கூட்டி வச்சான். இதெல்லாம் ஒரு பேச்சு. அப்பெல்லாம் கிடையாது, சுத்தி சுத்தி வந்தப்பே தெரிஞ்சு ரீல் சுத்துதுன்னு. கல்யாணம் பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு வரோம்லங்க, உங்க வீட்டுக்கு வந்த முதல் நாளே எங்க கையில என்னங்க குடுக்குறாங்க? நீ வராதமா, என் வீட்டுக்கு ஒருத்தி வந்ததுல இருந்து விளங்காம கிடக்கு, இதுல நீ வேற. ஏன் உங்க வீட்டுக்கு நான் வரேன்? அதான் ஏற்கனவே சொன்னேன், எனக்கு ஏற்கனவே ஒருத்தர் வாக்கப்பட்டு வந்துட்டாரு. நீங்க வாக்கப்பட்டுட்டாரா? வாக்கப்பட்டுட்டாரு. காரைக்கால்லாம் அப்படிதான் சொல்லுவீங்களா? அப்படிதான் சொல்லுவோம். உங்க வீட்டுக்கு வந்தோம் நீமே முதல் நாள் என்ன குடுக்குறீங்க? எங்க கையில என்ன குடுப்பீங்க? திரி குடுப்பீங்க, தீ குடுப்பீங்க. அது மூணையும் சேர்த்து சொல்லுங்க. எண்ணெய், திரி, தீ. 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 அதாவது பாருங்க, அது எண்ணெய், திரி, தீ கொண்டு ஒரு தீபத்தை எப்படி ஏத்துறோமோ அதே மாதிரி எண்ணெய் திருத்தி அதை சேர்த்தீங்கன்னா எண்ணெய் திருத்தின்னு வரும். கல்யாணம் பண்ணிட்டு வந்த முதல் நாளே எண்ணெய் திருத்திக்கிட்டு என் குடும்பத்துல நான் எப்படி வேணாலும் வாழ்ந்திருப்பேன், ஆனா உன் வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்து அந்த விளக்கை ஏத்தும் போது எண்ணெய் திருத்திக்கிட்டு என் மேல என்ன தப்பு இருந்தாலும் சரி எண்ணெய் திருத்திக்கிட்டு இந்த விளக்கு உன் வீட்டுக்கு பிரகாசத்தை கொடுக்குறமே, நானும் இன்னும் உன் வீட்டுக்கு பிரகாசத்தை கொடுப்பேன், உன் வம்சத்தை மிளிர வைப்பேன்னு சொல்றதுக்காகத்தான் எண்ணெய் திருத்தி கல்யாணத்துக்கு பிறகு உன்னை திருத்தி, உன் அப்பா அம்மாவை திருத்தி, உன் அண்ணன் தம்பியை திருத்தி, உன் அக்கா தங்கச்சி திருத்தி, எல்லாத்தையும் திருத்தி அந்த குடும்பத்தை நல்ல வழியில கொண்டு வரக்கூடிய பெண்கள் தானே எனக்கு பக்தியில் பண்பாட்டு சிறந்தவங்களா இருக்காங்க. பெண்கள் இன்னைக்கு மரியாதை கொடுக்கல. என்னங்க நாங்க மரியாதை கொடுக்கல? காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்க தான் எங்களை பார்த்து இந்தாடி டீ கொண்டு வா, இந்தாடி பேப்பர் கொண்டு வா, இந்தாடி காஃபி கொண்டு வாங்குறீங்க. நாங்க என்னைக்காச்சும் மரியாதை கிடத்தமா காலையிலே உங்களை பார்த்து இதே இந்தாடா காஃபி என்னமா பிடிச்சா வாட போடான்னு மதியார் எல்லாமே சொல்றான். நடுவரை போய் நடுவரை சொல்லலைங்க, நான் வந்துட்டு யோகா வீட்டுக்காரதான் சொன்னேன். யோகா வீட்டுக்கார? ஆமா, ஆனா அவருக்கு யோகா இல்லம்மா. ஏன்னு இந்த மாதிரி இந்தராட்டி அப்புஞ்சனா அப்புறம் எப்படி யோகம் இருக்கும் அவருக்கு? அப்பலாம் சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கும் பாருங்க எங்க வீட்டுக்காரலாம் நாங்க அப்படியே அம்முன்னு கொஞ்சமா செல்லோன்னு கொஞ்சமா புஜ்ஜுன்னு கொஞ்சமா இப்படி தான் நாங்க இன்னைக்கு என் வீட்டுக்காரலாம் எழுப்பிக்கிட்டு இருக்கோம். ஆமா நீ அம்மு அம்மு சல்லையில பொண்டாட்டியா புரிக்கிற சாமி ஏ சாமி நான் சாமி சாமி சொல்ல நீ ஏ புருஷனான விளங்குற சாமி ஏ சாமி நீ எதிர எதிர நடக்கையில நீ எதிர எதிர ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா பாத்தீங்கன்னா எனக்கு மாப்பிள்ள பார்த்தாரு. ஆமா எங்க அப்பா என்னை பார்த்து கேட்டாரு, தங்கம் உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ள தங்கம் வேணும்னாரு. நான் சொன்ன அப்பா எனக்கு வந்து ஆஹா ஓஹோலாம் நான் கேட்கல, எனக்கு வரக்கூடிய மாப்பிள்ளைக்கு ஜஸ்ட் ஒரு 4 குவாலிஃபிகேஷன் இருந்தா போதும்னு சொன்னேன். 4 தகுதி இருந்தா மட்டும் போதும்னு சொன்னேன். என் வீட்டுக்கு எங்க அப்பா கேட்டாரு, அப்படி என்ன தங்கம் 4 தகுதினார்? நான் காரைக்கால பிறந்த பொண்ணு இல்லையா, அதனால இந்த மாதிரியான ஒரு 4 தகுதி இருந்தா மட்டும் போதும்னு சொன்னேன். என்னன்னா எனக்கு வரக்கூடிய மாப்பிள்ள ஓல்டு மக மாதிரி கிழவனா இருக்கக்கூடாது, ஜானி வாக்கர் மாதிரி நல்லா எங்கா இருக்கணும், மானிட்டர் மாதிரி மட்டமா இருக்கக்கூடாது, நெப்போலியன் மாதிரி நல்ல வீரமா இருக்கணும், சாராய மாதிரி எரிஞ்சு எரிஞ்சு விழக்கூடாது, காட்சி மாதிரி சாஃப்டா இருக்கணும், 18-48 மாதிரி கசந்து கசந்து விழக்கூடாது, 2000 பீர் மாதிரி அன்பை என் மேல பொங்கணும்னு சொன்னேன். ஓ வாயா ஊதுமா, ஓ வாயா ஊது. எஸ் சார். இல்லம்மா நீ காரைக்கால்ல இருந்து வந்திருக்கானே இப்போதான் எல்லாரும் நம்புறாங்க. இவ்வளவு சரக்கு பேரே அடிச்சு ஆம்பளைக்கு கூட தெரியாதம்மா. சார் நீ இப்படி வரிசையா சொல்றேமா, உன் வாயை ஊதுமா முதல்ல. அப்படிலாம் கிடையாது சார், எங்க பெண்கள் பக்கம் போய் பாருங்க சார், சந்தனம் மணக்கும், ஜவ்வாது மணக்கும், மல்லிகைப்பூ மணக்கும், புருஷன் மேல உள்ள பாசம் மணக்கும். ஆனா சில இந்த ஊர் ஆண்களை சொல்லடனே பத்திரமா வீட்டு போகணும். சில ஆண்கள் பக்கம் போய் பாருங்க, சிகரெட்டு நாரும், பீடி நாரும், ஹான்ஸ் நாரும், போயல நாரும், அடிச்ச கப்பு நாரும். என்னைக்குமே ஆண்கள்லாம் நாத்தம் பிடிச்சவங்க. ஆனா அந்த மாதிரி நாத்தம் பிடிச்ச புருஷனா இருந்தா கூட பக்கத்துல சகிச்சுட்டு நாங்க வாழ்றோமா இல்லையாங்க? இதெல்லாம் வந்து சிகரெட் நாரும், சரக்கு நாரும், ஹார்ட்ஸ் நாரும், பான்பரக்கு நாரும், இதெல்லாம் தரையில இருக்க வரைக்கும் எங்களுடைய மீனவன் கடலுக்குள்ள போயிட்டு வரும்போது போய் பாருமா வேர்வை மணக்குமா. ஆனா எவ்வளவு நாத்தமா இருந்தா கூட அதை சகிச்சுக்கிட்டு நாங்க என்ன தெரியுமா பண்ணுவோம், என் புருஷன் மேல உள்ள நாத்தத்தை கூட அப்படியே பூ மேல வர வாசம் மாதிரி நினைச்சுக்கிட்டு அவன் அப்படியே ஆராதிப்போங்க. ஒரு பூஜைக்கு வந்த பூ மாதிரி நினைச்சுக்கிட்டு அவரை நாங்க அப்படியே வர்ணிப்போம். எப்படி தெரியுமா? பூஜைக்கு பூவிது நீத்துத்தான பூத்தது பூத்தது யாரது பார்த்தது. கேத்த பூவிது நேத்து தாடி பூத்தது பூத்தத யாரத பார்த்தது. அதாவது முடிவா எப்படி சொல்ல முடிக்கிறேன் நினைக்கிறேன். நடுவர்களே கை தட்டுங்க, நல்லா அருமையா அந்த பாப்பா பாடி இருக்கு. அதாவது இப்போ உங்கள்கிட்ட வந்து இந்த ஒரு விஷயத்தை செஞ்சாக்கா உங்க உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னாக்கா அந்த விஷயத்தை நீங்க செய்வீங்களா? நான் கண்டிப்பா செய்வேமா. உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாக்கா அந்த ரிஸ்க நீங்க எடுப்பீங்க. இந்த பரம பிடிச்ச உலகத்துல இருந்து வாடத்தோட செத்து தொலைறதே மேல் ஏங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஏமா நான் இப்ப என்ன பண்றேன், 20 வருஷமா இந்த இடத்துல உட்கார்ந்தம்மா. சரி ஒரு அடி தள்ளி இந்த இடத்துல நடுவுல வந்தேன். இது பெரிய குற்றமாமா? அது ஒரு சில பேர் அப்படித்தாங்க. ஆனா உண்மையிலே நடுவர்களே ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சாக்கா உங்க உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னாக்கா எல்லாருமே வந்து அந்த ரிஸ்க வந்து எடுப்பாங்களான்னு கேட்ட மாட்டாங்க. இன்னைக்கு எங்க பெண்களுக்கு ஒவ்வொரு பெண்களுக்குமே தெரியும், கல்யாணம் ஆகி தலை பிரசவங்கிறது மறு ஜென்மங்கிறது எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு என்னதான் நீங்க பெண்களை பத்தி மனைவியை பத்தி குறை சொன்னாலும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்து உங்களை ஆம்பலன்னு சொல்லிட்டு தாம் புருஷன் ஆம்பலன்னு சொல்லி இந்த உலகத்துக்கு நிரூபிக்கிறதுக்காக அந்த மரணத்தின் வாசலை கூட போய் தொட்டுட்டு வர பாத்தீங்களா? அந்த மறு ஜென்மங்கிற ஒரு தலை பிரசவத்தை கூட ஒரு குழந்தை பெத்துக்கிறத கூட இன்பமா ஏத்துக்கிட்டு சுகப்பிரசவமா ஏத்துக்கிட்டு உங்க குடும்பத்துக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா நாங்க தானங்க நீங்க குடும்பத்தோட பண்பாட்டை கலாச்சாரத்தை நாங்க தானங்க இங்க காப்பாத்துறோம். அந்த மாதிரி ஒரு பிரசவ நேரத்துல ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல அந்த பெண் இறந்தே போயிடுறான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொண்டாட்டி செத்து போயிட்டா அப்படின்னாக்கா அந்த ஆணால தனியா இருந்து அந்த குடும்பத்தை சமாளிக்க முடியுமான்னு கேட்டா கிடையாது. இன்னைக்கு தனிக்கை அழகா சொன்னாப்ல, டியூப்லைட்டோட வெளிச்சம் நின்று போச்சுன்னா வீடு இருட்டா போயிடும்னு. டியூப்லைட்டோட வெளிச்சம் நின்று போச்சுன்னா வீடு தாங்க இருட்டா போகும். சம்சாரம்னு ஒருத்தி இல்ல அப்படின்னாக்கா அவனுடைய வாழ்க்கையை இன்னைக்கு இருட்டா போகும்னா அதனால தான் சொன்னாங்க சம்சாரம் போனா சகலமும் போச்சுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு பொண்டாட்டி செத்து போயிட்டா புருஷன் நீங்க ஒரு வருஷத்துல புது மாப்பிள்ளை ஆயிடுறீங்க. அது நம்மால என்ன பண்ணுவா, ரெண்டாவது பொண்டாட்டி அப்படியே கூட்டிட்டு வந்து மூத்த சம்சாரத்தோட போட்டோ பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல வந்து மாட்டி இருக்கும் சாங்கியத்துக்காக. நம்மால புருஷன் செத்தா பொண்டாட்டி செத்து போயிட்டா அடுத்த ஒரு வருஷத்துல நீங்க புது மாப்பிள்ளை ஒரு வருஷத்துல. ஆமா அது சரி ஏன் கிடையாதா? நம்ம வேற மாதிரி முன்ன சொன்னியமா, புருஷன் செத்த உடனே பொண்டாட்டி செத்த உடனே புருஷன் புது மாப்பிள்ளை. இப்போ ஒரு வருஷம் லென்த் அழுத்திட்டியே. அப்புறம் ஏனா புருஷன் செத்தத்தோட பொண்டாட்டி செத்தத்தோட புருஷன் புது மாப்பிள்ளை கிடையாதுமா? அப்புறம் அதெல்லாம் ஒவ்வொரு காரைக்கால்ல. அப்புறம் இங்கெல்லாம் நீ ஒழுங்கா பேசிட்டு தப்பிச்சு போக முடியாது. நீ ஏன்னா கரெக்ட்டா பேசணும். வேற எப்படி சொல்லுவாங்க, இங்கெல்லாம் பொண்டாட்டி செத்தா புருஷன் உடனே புது மாப்பிள்ளை கிடையாது. அப்புறம் பரவாயில்லை இங்கெல்லாம் கர்மாதி முடியணும். உங்களுக்கெல்லாம் கருமாதி பண்ணேன் ஏங்க. ஆனா நம்மளால என்ன தெரியுமா பண்ணுவாங்க, குறும்புக்காரங்க ரொம்ப. அது ரெண்டாவது பொண்டாட்டியை பார்த்து மூத்த சம்சார போட்டோவை பார்த்து சொல்லுவாப்புல, மரகதம் இதாம உங்க அக்கா, அக்காவை கும்பிட்டுக்க சாமி, அந்த பிள்ளையும் தொட்டு கும்பிட்டுக்கும். இது உன் அக்கா போட்ட துணிமணி, இனிமே ஓன் துணிமணி நினைச்சு போட்டுக்க. இது உன் அக்கா போட்ட நகநட்டு, இனிமே ஓன் நகநட்டை நினைச்சு போட்டுக்க. இது உன் அக்கா பெத்த புள்ளக்குட்டி, இனிமே ஓன் புள்ளக்குட்டியை நினைச்சு நீ தான் வளர்க்கணும். சொல்றீங்க இல்லங்க, இவ்வளவு நேரம் பொண்டாட்டியை பத்தி குறை சொல்லிட்டு போனார் இல்லங்க. ஜஸ்ட் ஒரு நிமிஷம் நீங்களாம் அப்படியே யோசிச்சு பாருங்க. புருஷங்காரு மண்டையை போட்டார், நீங்க செத்துட்டீங்க. நீங்கன்னா நீங்க இல்ல புருஷன் புருஷர் மண்டையை போட்டாரு. நாங்களும் இன்னொருத்தனை கட்டி கூட்டிட்டு வரோம். டே ராமசாமி இதாண்ட ஒன்னொன்னு நொண்ணனை கும்பிட்டுக்க. இது ஒன்னொன்னு போட்ட 100 ஆயிரு, இனிமே ஒன்னோட 100 ஆயிரு. இது ஒன்னொன்னு போட்ட செருப்பு, இனிமே ஒன்னோட செருப்பு. இது ஒன்னொன்னுக்கு நான் பெத்த 2 புள்ளக்குட்டி, இனிமே ஓம் புள்ளக்குட்டியா நினைச்சு நீ தான் வளர்க்கணும்னு சொன்னா ஏத்துப்பீங்களா? இந்த சமுதாயம் ஏத்துக்குமாங்க? இன்னைக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல ஏதோ ஒரு விபத்துல புருஷன் செத்து போயிட்டாங்கன்னா கூட 10 பிள்ளைங்க இருந்தாலும் 10 பாத்திரம் தேய்ச்சாதான் அந்த குழந்தைங்க அந்த குடும்பத்தையும் காப்பாற்றக்கூடிய திராணி எங்க பெண்களுக்கு இருக்குங்க. ஆனா பொண்டாட்டி இல்லாம உங்களால குடும்பம் நடத்த முடியுமாங்க? ஒரு அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு அம்மாவை தேடி யாரும் போறது கிடையாது. ஒரு அப்பா இல்லைன்னு இன்னொரு அப்பாவை தேடி யாரும் போறது கிடையாது. ஆனா பொண்டாட்டின்னு ஒருத்தர் செத்து போயிட்டாங்க, இன்னொரு பொண்டாட்டி கட்டுறீங்களே ஏன்? உங்களால ஆண்களால் தனியா இருந்து அந்த குடும்பத்தை சமாளிக்க முடியாது. வீட்டுல பெண்கள்னு ஒருத்தி ஒழுக்கமா இருந்த குடும்பத்தை நடத்தினால்தான் வெளியில நீங்க போகும்போது தோல் மேல துண்டு போடுறீங்க. கொஞ்சம் ஒழுக்கம் தவறினால தோல் மேல போட்ட துண்டை தூக்கி நீங்க தலைமையில போடணும். அதனால என்னைக்குமே சரி பக்தியிலும் பண்பாடிலும் குடும்ப கலாச்சாரத்திலும் சிறந்து விளங்குவது எங்களோட பெண்கள் தான் சொல்லிட்டு, செத்தவங்களுக்கு செலவச்சு மாலை போடுறதை விட்டுட்டு உங்களுக்கு பெத்தவங்களுக்கு இலை வச்சு சோறு போடுங்க. எல்லா குடும்பமும் என்னைக்குமே சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி நல்லது ஒரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி ரொம்ப நன்றி. வணக்கம்.